ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை மம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரால் கிரேவி. இந்த ராலை ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரால் நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு நூல் அளவுக்கு அதோடைய குடல் இருக்கும். அதை நல்லா எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. அதை க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சா தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சமைச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நர நரன்னு அதில் மண் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ அதில் மஞ்சளும் உப்பும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கோங்க. அதை சுடுதண்ணியில் போட்டு அதோடைய தோலை நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அந்த சுடுதண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 15 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், தேங்காய் ஒரு 3 கீத்து, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சோண்டு ஜீரகம் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ மிக்சியில் தக்காளியை போட்டுடலாம். சுடுதண்ணி போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி அதில் ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து பூண்டையும் போட்டுடலாம். இப்போ அதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் தக்காளியை வெறுமனையும் அரைக்கலாம், இல்லை அது மாதிரி சுடுதண்ணியில் போட்டு தோலை உரிச்சிட்டும் அரைக்கலாம். அது உங்களோட இஷ்டம். தக்காளியையும் பூண்டையும் இந்த மாதிரி விழுத அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காயும் இதே மாதிரி அரைச்சி பாலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஜீரகத்தை போட்டு தாளித்து அதில் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நாம் அரைச்சி வச்ச தக்காளி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் பூண்டையும் ஒன்றா அரைச்சோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். அதோடு சேர்த்து மசாலா பொருட்களையும் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூளையும் மஞ்சள் தூளையும் போட்டுடலாம். மிளகுத்தூள், சோம்புத்தூள், இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க. கொஞ்சம் நல்லா மசாலாலாம் நல்லா கொதியட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரால் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம சூப்பரான ரால் கிரேவி ரெடி. இதை சாதத்துக்கு போட்டு சாப்பிடுங்க, செம்ம ருசியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடுங்க. தேங்க்யூ.